சாக்லேட் வாங்குவதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்த வங்கதேச சிறுவன் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்வதேச எல்லையை குறிக்கும் ஷால்டா நதிக்கு அருகில் உள்ள வங்காளதேச கிராமத்தில் வசிக்கும் யமன் ஹுசைன் என்ற அந்த சிறுவன் திரிபுராவின் ஷிபா ஹிஜாலா மாவட்டத்தில் தனக்கு பிடித்த இந்திய சாக்லேட்டை வாங்குவதற்காக ஆற்றை கடந்து வந்துள்ளார். அவனிடம் விசாரித்ததில் தான் சாக்லேட் வாங்குவதற்காக இந்தியாவிற்குள் வந்ததாக கூறினார். அவரிடம் 100 வங்காளதேச ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்தன. இந்தியாவில் உள்ள கலம்சௌரா கிராமத்தில் ஒரு கடையில் சாக்லேட் வாங்க முள்வேலியில் உள்ள துளை வழியாக பதுங்கி சென்று அதே வழியில் வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை பிடிபட்டார். சிறுவனின் குடும்பத்தினர் யாரும் இதுவரை இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரியவந்துள்ளது. வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் அடிக்கடி மளிகைப் பொருட்களை வாங்கவும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் இந்தியாவிற்குள் அத்துமீறி நுழைவார்கள். பொதுவாக எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் புறக்கணித்து சந்தேக நபர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சிறுவன் செய்த இந்த செயலை கண்டு சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததற்காக வங்கதேச சிறுவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.